நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை வெளிநாட்டில் வசிக்கிற ஒரு சகோதரி வந்து என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. ஞான புரிதலாம் ஏற்படுது, ஆனால் அதுக்கப்புறம் மட்டும் மனசு பழைய நிலைமைக்கே போயிடுது, அது ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இவங்க வந்து ஞான முகாமில் எதுவும் கலந்துக்கிட்டது கிடையாது. ஐயாவோட எல்லா நூல்களையும் வாங்கி அதில் சிலவற்றை அவங்க படிச்சிருக்காங்க. அப்பப்போ அலைபேசியில் தொடர்பு கொண்டு சில சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க. இவருக்கும் புரிதல் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளாக தொடர்பு இல்லாமல் இருந்தாங்க. இப்போ சில நாளுக்கு முன்னாடி என்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த கேள்வியை கேட்டாங்க. இவருக்கு ஏன் இந்த கேள்வி கேட்க தோணுச்சு, இப்போ இவங்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கு, இப்போ இவங்க மட்டும் இல்லை, இப்போ ஞான முகாமில் கலந்துக்கிட்ட பல பேர் கூட இந்த கேள்வியை எழுப்புகிறாங்க. இந்த ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து ஐயாவோட நூலை படிக்கும் பொழுதோ இல்லாட்டி ஞான முகாமில் கலந்துக்கிறப்பவோ அகத்தில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஐயாவோட கருத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றிக்கிட்டு அகப்புறோட்டத்தை கைவிட்ட நிலைமையில் வந்து மனசில் வந்து இந்த துன்பத்தை தந்த உணர்வும் பிரச்சனையும் அப்படியே பிரவாகமாக ஓட தொடங்கிடுது. மனம் வந்து ஒரு அமைதியான நிலைமைக்கு திரும்புது. அதனால் இவங்க வந்து ஒரு நல்ல மன மாற்றத்தை உணர்கிறாங்க. இதனால் இவங்க வந்து ஞானம் பெற்றதால் மனசு நல்லா மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு கூட வந்துடுறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த மாற்றத்தின் மீதும் அந்த அமைதிங்கிற அந்த அனுபவத்தின் மீதும் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டு அது மேலே ரொம்ப ஆர்வம் கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அமைதியான அனுபவம் தனக்கு தொடர்ந்து நீடிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த அனுபவத்து மேலேயே ரொம்ப ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பவும் எதுனாச்சும் ஒரு பிறப்பிரச்சனை அவங்களுக்கு வரப்போ அகத்தில் வந்து அந்த அமைதி போயிடுச்சு. அதனால் முன்னே ஏற்பட்ட அமைதி போயிடுச்சே, நம்ம இன்னும் முழுமையாக ஞானம் அடையலையோ என்னவோ அப்படின்னு தான் அடைஞ்ச ஞானத்து மேலேயே அவங்க சந்தேகம் கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் நிறைய பேர்த்துக்கு நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வந்து அகத்தில் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து ஒரு நல்ல கருத்தாக ஏற்றுக்கிறாங்களே தவிர அதோடய உண்மையை வந்து இவங்க கண்டுபிடிக்கலை. வெறும் கருத்தாக மட்டும் ஏற்றுக்கிறப்ப புரிஞ்சு கொண்டதை புறக்கணிக்கிற தன்மைக்கு அவங்க வந்து அந்த அனுபவத்து மேலே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் ஞானங்கிறது வந்து அவங்கவுங்களோட சொந்த கண்டுபிடிப்பாக மாறணும். அப்போ தான் அவங்க பெற்ற ஞானத்தில் வந்து ஒரு உறுதித்தன்மை வரும். மனசு வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற தங்களோட சொந்த கண்டுபிடிப்பு தான் இந்த மனசை நிர்வகிக்கிற நம்மளை பொறுப்புலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியதாக கூட அமையும். இந்த தெளிவில் வந்து உறுதி பெறுவதற்கு வாய்ப்பாக தான் இந்த ஞான முகாமெல்லாம் கூட அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் தெளிவுபடுத்தி எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஐயாவோட நூலை அறிமுகப்படுத்துறது இல்லாமல் ஞான முகாமில் அவங்கள கலந்துக்கிட்டு அவங்க பெற்ற ஞானத்தை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள